வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது தரம் 10 மற்றும் 11 மாணவர்களுக்கான, அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்க இருக்கும் மாணவர்களுக்கான இலக்கிய தொகுப்பு பகுதியிலிருந்து நீதி பாடல்கள் என்ற பகுதியை நாள்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாடலாக விவேக சிந்தாமணி என்ற பாடலை பார்ப்பதற்கு முன்பதாக நீதி பாடல்கள் என்றால் என்ன என்பது பற்றியான ஒரு அறிமுகத்தை பார்த்துட்டு விவேக சிந்தாமணியுடைய பாடலை பார்க்கலாம். நீதி பாடல்கள் எனப்படுவது மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக நீதி கருத்துக்களை கொண்ட பாடல்களாக அமைகின்றது. இப்பாடல்கள் நெடுங்காலமாக தோற்றம் பெற்று வந்திருக்கின்றன. தமிழ் வரலாற்றினுடைய காலப்பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தினுடைய வரலாறு, இலங்கையினுடைய வரலாறு என்று இரண்டாக பிரிக்க முற்படுவர். அதில் தமிழகத்தினுடைய காலத்தை சங்ககாலம், சங்கமருவி காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்கர் காலம் என்றவாறு பலவாறாக பிரிப்பர். இவ்வாறு இருக்க சங்ககாலம் முதலாம் நூற்றாண்டு துறக்க மூன்றாம் நூற்றாண்டு வரை காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில் தமிழ்நாட்டினை மூவர் ஆண்டு வந்து வருகின்றனர். அதில் சேரன், சோழன், பாண்டியன் ஆகிய மூவரும் மிக முக்கியமானவர்கள். இவர்களுடைய இறுதி காலப்பகுதி போர்நிலை வாய்ந்ததாகவும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை கொண்டதாகவும் அமைய சங்கமருவி காலத்தில் தோற்றம் பெறுகின்ற அரசு ஒரு களப்பிரருடைய அரசாக அமைகிறது. அவருடைய ஆட்சி முறை பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் தழுவியதாக அமைகின்றது. அவருடைய நோக்கம் போர் குணமற்ற ஒரு அமைதியான ஒரு நாடாக, பெண்களற்ற ஒரு மானிடத்துவமாக அமைய வேண்டும் என்பது அவருடைய அவாவாக காணப்பட்டது. அவ்வாறு இருக்க அக்காலப்பகுதியில் தோற்றம் பெற்ற நூல்களும் அதனையொட்டியே தோற்றம் பெற்றன. திருக்குறளாக இருக்கட்டும், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னான்பது, இனியனப்பது என்று பலவாறான நீதி கருத்துக்களை கூறக்கூடிய நூல்கள் அங்கே சங்கப்பரிவு காலத்தில் தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றன. அடுத்தது பல்லவர் காலம், சோழர் காலம் முடிவடைய விஜயநகர நாயக்கர் காலம் என்று ஒரு காலம். இதிலும் பெரும்பாலாக காதல் பாடல்களோ அல்லது கடவுளை நோக்கிய பாடல்களாக அல்லாமல் நீதி கருத்துக்களை கூறக்கூடிய பாடல்களாக விஜயநகர நாயக்கர் காலமும் அமைகின்றது. அவ்வாறான ஒரு பாடலாகவே விவேக சிந்தாமணி என்ற பகுதியில் நாம் முதலாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம். விவேக சிந்தாமணியினுடைய நூலாசிரியர் என்று பார்த்தால் அதனுடைய நூலாசிரியர் பற்றியான எவ்வித தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அவ்வாறு இருக்க நாம் தரம் 10 மற்றும் 11 பாடல்களில் பார்க்கக்கூடிய பாடல்களாக விவேக சிந்தாமணியினுடைய தண்டாமடையினுடன் என்ற பாடல், வெற்றி வேட்கை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பாடல், தேம்படு பனையில் திரள் பொறுத்த ஒரு விதை, மூன்றாவது வாக்குண்டாம் அடக்க முடியற அறிவில் என்று கூறக்கூடிய பாடல், திரிகடிகம் கணக்காயிரில்லாத ஊரும், முதுமொழி வெண்பா ஒப்பில்லா கஞ்சினை என்ற பாடல், நாலடியாறில் யானை அனைவர் நண்புரி என்ற பாடலும், இனியவை நாற்பது என்ற பாடலில் கற்றார் முன் கல்வி என்ற பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆம், முதலாவது பாடல் விவேக சிந்தாமணி. தண்டா மறையினுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம், வண்டோ காணத் திடையிருந்து வந்து கமல மது உண்ணும், பண்டே பழகியிருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை, கண்டே களித்தங்கு உறவாடி தம்மிட் கலப்பர் கற்றோரே. இப்பகுதி நாம் பார்த்தால் சந்திப்பிருக்கும் முறை பற்றியான ஒரு விளக்கத்தை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியினுடைய, தமிழ் செயலினுடைய மிக முக்கியமான விடயம் சந்திப்பிருக்க தெரிந்திருக்க வேண்டிய விடயம். அதில் நாம் முதலாவது வரியை பார்த்தால் தண்டா மறையின் உடன் பிறந்தும் தந்தேன் என்று நாம் சந்திப்பிருக்க வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தண்டா என்ற இங்கு இடம்பெற்றுள்ள டகரம் தகரமாக மாறியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. டா என்ற மெய்யெழுத்து தா என்று மாறியிருப்பதனால் இது தன் தாமரையின் உடன். இங்கு மேலே பார்க்கின்ற பொழுது மெய்யெழுத்தான இன் வந்திருக்கின்றது, அதே நேரம் உயிரெழுத்தான உகரம் சேர்ந்திருக்கிறது, நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதை நான் கீழே எடுத்து பார்ப்போம். இன்சக வு என்பது மெய்யெழுத்து நூ என்று வரும். மெய்யெழுத்து சக உயிரெழுத்து உயிர்மை எழுத்தான நூ என்று வரும். அவ்வாறு இங்கு நாம் செய்யுளின் முதலடியை பார்க்கின்றோம். தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் என்று இங்கு வந்துள்ளதை நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மேற்கூறப்பட்டுள்ளவாறு இங்கு இடம்பெற்றதை போன்று எவ்வாறு டா என்ற மெய்யெழுத்து தா என்ற மெய்யெழுத்தாக மாறியதோ, உயிர்மை எழுத்தாக மாறியதோ,
அதே போல இங்கு டே என்ற உயிர்ம எழுத்து தே என்ற உயிர்ம எழுத்தாக மாறியிருக்கின்றது. நாம் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே தன் தாமரையின் உடன் பிறந்தும் தன் தேன் என்றவாறு இங்கு சந்திப்பிருக்கப்படுகின்றது. மேலும் பார்க்கின்ற பொழுது தண்டாமரையின் என்று நாம் பார்க்கின்றோம். இங்கு இடம்பெற்றுள்ள தண்டாமரையின் என்பது ஐந்தாம் வேற்றுமை உருபு இன் நீங்கள் வேற்றுமையை குறிக்கின்றது. அதாவது தன் என்பது இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தன் என்பது குளிர்ச்சியை காட்டுகின்றது. குளிர்ச்சி பொருந்திய தாமரையின் தன் என்பது குளிர்ச்சி பொருந்திய. ஏனென்று கூறினால் தாமரை மலர் எப்பொழுதுமே தண்ணீரில் காணப்படக்கூடிய ஒரு தாவரம். அந்த தாவரம் எப்பொழுதுமே குளிர்ச்சியாகவே காணப்படுவதனால் இலக்கண ஆசிரியர் தன் தாமரையின் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். தன் என்பது குளிர்ச்சி பொருந்திய தாமரையின். ஆகவே அந்த குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலரிலிருந்து ஏன்னா இங்கு ஐந்தாம் வேற்றுமை நீங்கள் பொருள் வந்திருக்கின்றது. அந்த மரலிருந்து உடன் பிறந்தும் தன் என்பது மீண்டும் குளிர்ச்சி பொருந்திய. ஏனென்றால் தாமரை மலர் எவ்வாறு குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கின்றதோ அதுபோலவே தாமரை மலரிலே இருக்கின்ற தேனும் குளிர்ச்சி பொருந்தியதாக காணப்படும். எனவே தன் தேன் என்று குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். தன் தாமரையினுடன் பிறந்தும் தன் தேன். கீழே பார்த்தால் நுகரா மண்டூகம். மண்டூகம் எனப்படுவது இங்கு தவளை என்று பொருள். தவளை. ஆகவே குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடன் பிறந்தும் தன் தேன் குளிர்ச்சி பொருந்திய தேனை நுகராத, நுகருதல் என்பது விரும்பாத, புசிக்காத, உண்ணாத என்று பொருள் வருகின்றது. ஆகவே உண்ணாது எப்பொழுதுமே மண்டூகம், உண்ணாது விரும்பாது என்பென்ற பொருள் வந்துள்ளது. கீழே காட்டப்பட்டுள்ள புகைப்படம் உங்களுக்கு அது தெளிவாக காட்டும். இவ்வாறு மலரில் இருக்க தாமரையினுடைய நினையை பிறந்து அக்குளத்திலேயே வளர்ந்த இந்த தவளையானது எப்பொழுதுமே இந்த தாமரை மலரினுடைய தேனை விரும்பி உண்ண மாட்டாது. இருப்பினும் வண்டோ காணத்திடையிருந்து வந்து, வண்டோ காணகத்து இடையிருந்து வந்து என்று இங்கு புணரும். வண்டானது காணகத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வந்து இடையிலிருந்து மேலே காட்டப்பட்டுள்ளவாறு காணத்திடையிருந்து என்று இங்கு வந்துள்ளது. அதனை நாம் காணகத்து இங்கு க என்பது தோன்றி இருக்கின்றது. தோன்றல் விகாரம் காணகத்து. இங்கே பார்த்தால் இடையிருந்து உயிர்மை எழுத்தான இ வந்திருக்கின்றது. அதே நேரம் சந்திப்பிருக்கின்ற பொழுது இடையிருந்து என்று நாம் பிரிக்கப்படலாம். இடையிருந்து வந்து கமலம் அது உண்ணும். இங்கு கமலம் எனப்படுவது தாமரை மலரையும் மது எனப்படுவது தேனையும் குறிக்கின்றது. அங்கோ வண்டானது காணகத்தில் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து வந்து, வண்டானது காணகத்தில் இந்த வண்டானது காணகத்தில் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வந்து இந்த தாமரை மலரினுடைய தேனை விரும்பி உண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தவளையானது எப்பொழுதுமே அதனுடன் பிறந்திருந்தாலும் கூட தாமரை மலரினுடைய தேனை விரும்பி உண்ணாது. ஆனால் வண்டானது காணகத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வந்து அதனை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றது என்பதை இப்பாடல் முதல் இரண்டு வரிகளிலும் உணர்த்துகின்றது. அதுபோலவே பண்டே எனப்படுவது நீண்ட காலம். பண்டு நீண்ட காலமாக. பண்டே பழகி இருந்தாலும் அறியார். அறியார் எனப்படுவது அறியமாட்டார்கள். ஏன்னா பண்டே நீண்ட காலமாக பழகி இருந்தாலும் அறியார்கள். மேலே குறிப்பிடப்பட்டது போன்று இங்கு உயிர்மை எழுத்தான ஈயும் இங்கு உயிரெழுத்தான ஈயும் இங்கு புணர்கின்றது. விகார புணர்ச்சி விகாரப்படுகின்றது. ஆகவே நீண்ட காலமாக பழகியிருந்தாலும் புள்ளர் எனப்படுபவர் இங்கு அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவில் குறைந்தவர்கள். நீண்ட காலமாக பழகியிருந்தாலும் அறிவில்லாதவர்கள் அறியார் நல்லோரை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவன் நல்லவருடைய குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். உலக வழக்கில் நடக்கின்ற ஒரு விடயம், நல்லவர்கள் அருகிலே இருப்பார்கள். நல்லவர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், நல்ல குணங்களை படைத்தவர்கள், நன்றாக பேசக்கூடியவர், நல்ல தோழர்கள் எவ்வாறாக இருப்பினும் புள்ளர் அறிவில்லாதவர்கள் அவர்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பற்கற்றோரே. கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பற்கற்றோரே என்று குறிப்பிடப்படுகின்றது. கண்டே கண்டவுடனேயே. கண்டவுடனேயே களி என்பது இங்கு களி என்பது சந்தோஷம் மகிழ்ச்சியை குறிக்கின்றது. கண்டே கழித்து அங்கு கண்டவுடனேயே அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்து அங்கு அவர்களோடு உறவாடி கழித்து அங்கு உறவாடி தம்மில் அவர்களுடன்
கலப்பர் கலந்து கொள்வார்கள், கலந்து தன்னுடைய நல்ல உள்ளங்களை கலந்து கொள்வார்கள், கலந்து சிறப்பிப்பார்கள் அவருடன் சேர்ந்து. யார்? கற்றோர்கள். இங்கு தங்கு என்று குறிப்பிடப்படுகின்றது. சந்திப்பிருக்கின்ற பொழுது தங்கு என்பது இங்கு அங்கு என்று புணரும். இச்சக அ கடைசி கடைசியில் வந்துள்ள அகரமானது அங்கு என்று புணரும். அதேபோல் இக்சக உ என்பதில் வந்துள்ள இறுதி எழுத்தான உகரம் உயிரெழுத்து உறவாடி என்று புணரும். இப்பாடலுடைய முழு பொருளையும் முழு விளக்கத்தையும் பார்த்தால், தவளையானது குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலருடன் பிறந்திருந்தாலும் கூட அதனுடைய அந்த குளிர்ச்சி பொருந்திய தேனை எப்பொழுதுமே உண்ணாது. ஆனால் வண்டானது கானகத்தில் ஏதோ இடையிலிருந்து வந்து அந்த தாமரை மலரினுடைய தேனை விரும்பி உண்ணும். அதுபோலவே நீண்ட காலமாக பழகியிருந்தாலும் அறிவில்லாதவர்கள் அறியார், அறிவில்லாதவர்கள் நல்லோரை அறிந்து கொள்ள மாட்டார்கள், அவருடைய நல்ல குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கற்றோர்கள் நல்லவர்களை நல்ல குணம் படைத்தவர்களை கண்ட மாத்திரத்தில் கண்டவுடனேயே மகிழ்ச்சியடைந்து சந்தோஷமடைந்து அவர்களுடன் உறவாடி தம்மில் அவர்களுடன் கலந்து கொள்வார்களாம், அவர்களை இணைத்துக் கொள்வார்கள் அவர்களோடு. இதுவே இப்பாடலினுடைய பொருளாக அமைகிறது. இவ்வாறு இருக்க இப்பாடலினுடைய பொருளினை மிக தெளிவாக நீங்கள் மனனம் செய்து கொள்வதோடு இப்பாடல் தொடர்பான சில வினாக்களையும் நாம் பார்த்துவிடலாம். முதலாவது வினா, தண்டாமரையினுடன் பிறந்தும் தன்தே நுகரா மண்டூகம் என்ற வினாவில் இங்கு மண்டுகம் எனப்படுவதனுடைய பொருள் யாது? அறிந்த ஒன்று, தவளை. மண்டுகம் எனப்படுவது தவளை. இரண்டாவது ஆவண வினா, தண்டாமரை என்பதனுடைய பொருள் யாது? தன் என்பது இங்கு தன் எனப்படுவது குளிர்ச்சி பொருந்திய என்ற பொருளில் வந்துள்ளது. ஆகவே குளிர்ச்சி பொருந்திய தாமரை மலர் என்பதனுடைய பொருள். அடுத்து இரண்டாவது வினா, பண்டே பழகியிருந்தாலும் அறியார் புள்ளர் நல்லோரை என்ற வினாவில் இங்கு புள்ளர் என குறிப்பிடுவது யாரை? அறிவில்லாதவரை நாம் குறிப்பிடுவோம். அறிவில் குறைந்தவர்கள் என்று கூறலாம் அல்லது அறிவில்லாதவர் என்று கூறலாம், புள்ளர். ஆவண வினா, அறிவில்லாதவர் செயல் எவ்வாறு வழிபடுகின்றது? அறிவில்லாதவருடைய செயல் நீண்ட காலம் பழகி இருப்பினும் நல்லவர் குணங்களை அறிந்து கொள்ள மாட்டார்கள். யார்? புள்ளர்கள். அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். அடுத்த வினா, மூன்றாவது வினா, வண்டோ கானகத்து இடையிருந்து வந்து கமல மது உண்ணும் என்பதில் கானகம் என்பதனுடைய பொருள் யாது? காடு. கானகம் எனப்படுவது காடு என்று பொருள். ஆவண வினா, கமலம் என்பதனூடாக வெளிப்படும் பொருள் தாமரை என்பது பொருள். கமலம் எனப்படுவது தாமரை என்ற பொருளில் இங்கு வந்துள்ளது. அடுத்ததாக சில பயிற்சி வினாக்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இப்பாடலில் அறிவுடையோர் அறிவற்றோர் செயல்கள் எவ்வாறு வெளிப்படுகின்றது, அதை இரண்டாக நாம் விளக்கப்படுத்த வேண்டும். அறிவுடையோரின் செயல்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பது ஒரு மூன்று வரிகளிலும், அறிவற்றோருடைய செயல்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பது என்பது மூன்று வரிகளிலும் நாம் விளக்கப்பட வேண்டும். அடுத்து இப்பாடலில் மிக முக்கியமாக ஆசிரியனுடைய பங்கு எவ்வாறு காணப்பட்டது, அவனுடைய திறன் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் பார்க்க உவமை அணிகள் அணிகளை நாம் பார்ப்போம். அதில் மிக அழகான உவமை அணிகள் இரண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனை நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். உவமானம், உவமேயம் மற்றும் பொதுத்தன்மை என்று எழுத வேண்டும். அடுத்ததாக பாடலில் தவளை வண்டு ஆகியவற்றின் இயல்புகள் எவ்வாறு புலப்படுகின்றது, தவளையினுடைய பண்புகள் எவ்வாறு காணப்படுகின்றது, வண்டினுடைய பண்புகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பதை நாம் தெளிவாக எழுதப்பட வேண்டும். இறுதியாக 2020 பரீட்சை வினாக்கள் பின்வருமாறு அமைந்திருந்தன. முதலாவது வினா, தண்டாமரினுடன் பிறந்தும் தன்தேன் நுகரா மண்டுகம். தன்தேன் என்பதனுடைய சந்தி பிரித்து எழுதுக. நாம் தன் தேன் என்று எழுதப்படுதல் வேண்டும். இங்கு மண்டுகம் என குறிப்பிடப்படுவது யாது? மண்டுகம் எனப்படுவது தவளை. இவ்வாறான வினாக்கள் 2020 வந்திருக்கின்றது. நன்றி மாணவர்களே, இது நீதிப்பாடலுடைய முதலாவது பாடல். நீங்கள் எம்முடைய அகரம் யூடியூப் தளத்துக்கு இதுவே முதல் தடவை வருகின்றீர்களில் எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள். ஏனைய நாட்களில் கல்வி பொதுத்தராதரம் சாதாரண தர பயிற்சி தொடர்பான சகல பாடங்களும் இங்கு கற்பிக்கப்படுவதோடு அது தொடர்பான பயிற்சி வினாக்களும் இங்கு தரப்படும். அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் அகரம் தினேஷ்.